அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் உள்ள கணித பாடத்தில் ஒரு பயிற்சி 2.5 உள்ள ஒரு முக்கிய 5 மதிப்பெண்ணாகவும் அதற்குண்டான தீர்வும் பார்க்க இருக்கிறோம். கேள்வி பாருங்கள். பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000, அவளுடைய மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது எனில் பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? இப்போ ஏ என்றது முதல் உறுப்பு. ஒவ்வொரு மாதமும் 15,000 சம்பாதிச்சு 13,000 செலவு பண்ணுறாங்கன்னா 2,000ன்றது சேமிப்பு. ஒவ்வொரு வருடமும் 1,500 உயர்ந்து 900 செலவு உயர்ந்துன்னும்போது வித்தியாசம் வந்து 600. டிஎன் ஈக்குவல்டு A+N-1 இன்ட்டு டி என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தினோம். ஏவோட மதிப்பு டியோட மதிப்பை பிரதி எட்டிட்ட பிறகு அதை 20,000 சமப்படுத்துகிறோம். 2,000 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துக்கு போகும்போது மைனஸ் ஆகுது. அப்போ N-1 × 600 = 18,000. அப்போ N-1 = 18,000/600 அதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 30 கிடைக்கிது. -1 அந்த பக்கம் எடுத்து போகும்போது N=30+1. அப்போ N=31 வருடங்கள். மீண்டும் பாருங்கள், அந்த +2,000 அந்த பக்கம் எடுத்தும்போது -2,000 கழிக்கும்போது 18,000, அதை 600 வகுக்கும்போது 0 கேன்சல் ஆகிட்டு மீது 30 கிடைக்கும். அதாவது 1 கூட்டும் போது 31 ஆண்டுகள். அப்போது முதல் உறுப்பு ஏ என்பது 2,000, பொது வித்தியாசம் D=600. இதை A+N-1 × D என்ற ஃபார்முலாவில் 20,000 சமப்படுத்தும் போது 2,000 கழித்து 18,000 போட்டுடுறோம். 600 வகுக்கும்போது 0 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 30 கிடைக்கிறது. அப்போ N-1 = 30னா N=30+1 31 வருடங்கள். தேங்க்யூ.